நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்துள்ள பிரதாபராமபுரம் கிராமத்தில் கடந்த 10 தினங்களாக தொடர் திருட்டு மற்றும் வழிப்பறி சம்பவங்கள் நடைபெற்று வருவதால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட பிரதாபராமபுரம் பூவை தேடி ராமர் மடம் செருதூர் கிராம மக்கள் நாகை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜவஹரிடம் புகார் மனு அளித்தனர். இந்நிலையில் நாகை மாவட்ட எஸ்பி நேரடியாக பிரதாபராமபுரம் கிராமத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து மக்களை சந்தித்தவர் முதல் கூடுதலாக தனிப்படை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட உள்ளதாகவும் ஆர்வமுள்ள தன்னார்வலர்கள் இணைந்து பணியாற்றலாம் எனவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மோப்ப நாய்கள் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த பகுதியில் துப்பு துளக்கப்பட்டது. பிரதாபராமபுரம் ஊராட்சி மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் வந்து காவல்துறையை சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னா தொடர் புத்தகங்கள் மற்றும் சாராய விற்பனை சம்மந்தமாக ஒரு கலந்துரையாடல் விழிப்புணர்வு மற்றும் அவங்களோட பொதுமக்களுடைய குறைகள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சு நம்ம காவல்துறை சார்பாக என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுருக்கேன். கண்டிப்பாக எங்களுக்கு காவல்துறைக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்திருக்கு. தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த குற்ற செயல்கள் திருட்டு மற்றும் சாராய விற்பனை தொடர்ந்து நம்ம காவல்துறை வந்து கட்டுப்படுத்த பாடுபட்டுருக்கோம். அது தொடர்ந்து நம்ம குறிப்பாக சில இடங்களில் தொடர்ந்து நடைபெறும் போது கூடுதல் பாதுகாப்புடன் குற்ற செயலில் ஈடுபடும் இந்த குற்றவாளிகளை விரைந்து கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்வோம். அதுதான் நம்ம இங்கே எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கோம். அதோடு இல்லாமல் பொதுமக்கள் அவங்க என்ன பண்ணலாம், விழிப்புணர்வோடு எப்படி இருக்கலாம், ஒருவேளை லாக்டவுன் வெளியூர் போகிறாங்கன்னா காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கலாம், அது மாதிரி காவல்துறை சார்பாக என்னென்ன அவங்க செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனை நாங்கள் வழங்கியிருக்கோம். தொடர்ந்து பொதுமக்களின் ஒத்துழைப்போடு காவல்துறை என்றும் அவர்களை மக்கள் பாதுகாப்பில்